அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர்எச் ராமச்சந்திரன். தென் தமிழ்நாட்டினுடைய மக்களின் கனவை நனவாக்க அங்குள்ள இளைஞர் சமுதாயத்தை ஏற்றம் பெறும் வகையில் கலைஞர் அவர்களுடைய பெயரில் சர்வதேச தரத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், முல்லை பெரியாறு அணையை உருவாக்கிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்கள் வாய்ந்த நினைவிடத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் கலைஞர் அவர்களுடைய பெயரில் நூலகம் அமைக்க நினைப்பது திமுக அரசு ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை சிதைப்பதற்கு சமம் என்று எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து ஒரு தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் அறியாமையினுடைய தொகுப்பை இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மதுரையில் அமையவிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய பெயரில் சர்வதேச தரத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான இடத்தை 7 இடங்கள் மதுரையில் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடங்களுக்கெல்லாம் நூலகம் என்பதால் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் சென்று அங்கு ஆய்வு நடத்தினார். அதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு சம்பந்தமான பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேல் அவர்களும் சென்று அங்கே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 இடங்களில் இறுதியாக மதுரை நத்தம் சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறையினுடைய குடியிருப்பு பகுதிகளை தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தில கலைஞர் அவர்களுடைய பெயரில் ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைக்க வேண்டும் என்கின்ற முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில்தான் பென்னிக்விக் அவர்கள் வாய்ந்ததாக அந்த நினைவிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கலைஞர்களுடைய பெயரில் நூலகம் அமைக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொய்யான அறியாமையின் அடிப்படையில் தற்போது அறிக்கையின் தொகுப்பை வெளியிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் தக்க பதிலடி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதனை பற்றி தான் நாம் இங்கு விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நம்முடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியினை பகிர்ந்து அவர்களையும் இந்த காணொளியை பார்க்க செய்யுங்கள். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று எப்போது பொறுப்பேற்றாலும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வருவதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருக்கும். அப்படி இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கும் விதமாக கடந்த ஆட்சியின் போது ஆசியாவினுடைய மிகப்பெரிய நூலகமாக சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கட்டி மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய அரசு இந்த திமுக அரசு. அதுபோல் தற்போது தென் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச தரத்தில் ஒரு நூலகத்தை அமைத்து அங்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை ஏற்றம் பெறும் வகையில் இந்த கலைஞர் அவர்களுடைய பெயரில் ஒரு நூலகத்தை அமைப்பதற்கான அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை வெளியிட்டு அந்த இடத்துல பல்வேறு இடங்களிலே ஆய்வு செய்து எந்த இடத்தில் இந்த நூலகம் கட்ட வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே இடங்களை பார்த்து ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அந்த நூலகத்தை அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தை பற்றி தான் தவறான வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அதிமுக ஒரு கீழ்த்தரமான ஒரு வரலாற்றை மறந்து ஒரு தவறான வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு தற்போது விமர்சனங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான சரியான பதிலடி, இதற்கான சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள்
ஒரு சரியான வரலாற்றை நினைவு கூர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கு அதாவது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வரலாறு தெரியாமல் தவறான ஒரு வரலாற்றை தெரிவிக்கின்றார்கள். அவர்களும் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு அதன் பிறகு வந்து மக்களிடத்தில் இதை பற்றி பேசலாம் என்கின்ற ஒரு அளவிற்கு அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக அனைத்து விதமான திட்டங்களையும் சென்னைக்குட்பட்ட பல்வேறு இடங்களுக்கே சென்று விடுகின்றது என்று தென் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இளைஞர் சமுதாய முன்னேற்றம் இதை பற்றி இந்த அரசு ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய பல்வேறு இடங்களில் இருந்த கேள்வி கணைகளால் வந்து கொண்டிருந்த வண்ணம் இருந்தபோது அதற்கான ஒரு மிக முக்கியமான இளைஞர் சமுதாயத்தை ஏற்றம் பெறும் வகையில் கலைஞர் அவர்களுடைய பெயரில் சர்வதேச தரத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைப்பதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கின்றது. அப்படி அந்த வகையில் ஒரு நல்ல திட்டத்தை மதுரைக்கு கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் அதனை அனுமதிப்பதா அல்லது அதற்கான ஒரு தவறான வரலாற்றை சொல்லி அதை மறுப்பதா என்று நீங்களே சொல்லுங்கள். அப்படி மதுரைக்கு ஒரு நல்ல திட்டம் வருகின்றது அதனை அனுமதிப்பதா அல்லது வீம்புக்காக மல்லு கட்டி நிற்பதா? இவர்கள் இருவரும் இரட்டைத்தலைமை கொண்டு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் இருவரும் தவறான ஒரு வரலாற்றை சித்தரித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியாத வகையில் இவர்கள் ஒரு தவறான வரலாற்றை தற்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அந்த வகையில் இவர்கள் வயிற்றறிச்சல் காரணமாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் அந்த நூலகம் அமைந்துவிடும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடுதான் இவர்கள் இந்த வரலாற்றை மறந்து தவறான ஒரு வரலாற்றை தெரிவித்திருக்கின்றார்கள். இரட்டை தலைமையில் உள்ள அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தங்களால் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் கூட தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கக்கூடிய விதமாக அமையும், அதற்காக இவர்கள் அனுமதிக்கலாம். அப்படி இந்த திட்டம் அந்த மக்களுக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று இவர்கள் இருவருக்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்தும் கூட இவர்கள் கலைஞர் அவர்களுடைய பெயரில் இந்த நூலகம் அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் இவர்களுடைய அரசியல் காய்ப்புணர்ச்சி காரணமாக இவர்கள் இவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் அந்த பகுதியுடைய மக்கள் வாக்களித்து தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி அந்த பகுதியில் இளைஞர் சமுதாயத்தை இந்த திட்டம் பயன்பெறும் வகையில் அமையும் என்று தெரிந்தும் கூட இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் என்பது ஒரு மக்களிடையே ஒரு மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றது. இவர்கள் தவறாக சொல்லும் அந்த கலைஞர் நூலகம் அமைகின்ற இடம் தமிழ்நாடு அரசு 7 இடங்களை தேர்வு செய்திருந்தது அந்த நூலகம் அமைப்பதற்காக. அந்த 7 இடங்களையும் ஆய்வு செய்து ஆய்வினை மேற்கொண்டு கடைசியாக அதாவது இறுதியில் மதுரை நத்தம் சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தமான நீர்வள ஆதாரத்துறையினுடைய பொறியாளர்களுடைய குடியிருப்பு அமைந்திருக்கக்கூடிய வளாகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நூலகம் அமைப்பதற்கு. இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குடியிருப்பில் பெண்ணிக்கு வாய்ந்ததாக திடீரென ஒரு குரலையை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். பொய்யான தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது அதை அறிக்கை மூலமாக வெளியிட்டு மதுரைக்கு வரும் நூலகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது. இது அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மலிவான அரசியலை இவர்களிடத்திலே காட்டுகின்றது என்பதற்கு இது ஒரு மிக பொருத்தமான அர்த்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இவர்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள். அதனை அப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதனை இப்படி ஒரு மலிவான அரசியல் செய்து அதனை எதிர்ப்பது இது எந்த வகையில் நியாயம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.
குறிப்பாக இப்படி ஒரு திட்டம் வருகின்றது, அதனை ஏற்பதா மறுப்பதா? இவர்கள் இருவரும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது தெரியாதா? இளைஞர்கள் சமுதாயத்திற்கு இது ஒரு ஏற்றம் தரும் வகையில் இந்த திட்டம், இந்த நூலகம் அமையும் என்று இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றதா? இவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அல்லவா? இப்படி ஒரு நல்ல திட்டத்தை எதிர்க்கக்கூடிய, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கலைஞர் அவர்களுடைய பெயரால் இருக்கின்றது என்று அதற்கு தவறான ஒரு வரலாற்றை சுட்டிக்காட்டுகின்றார் என்று சொன்னால், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதாவது இவர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள், எப்படி ஒரு நூலகம் கட்டுவது தொடர்பாக இவர்கள் எப்போதாவது யோசித்திருக்கின்றார்களா? இல்லை, இவர்களுடைய சிந்தனையில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றிருக்குமா? அப்படி எந்த ஒரு சிந்தனையும் செயலும் இல்லாமல் யாரோ சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இந்த 4 ஆண்டு காலத்தை எப்படியோ கையில் காலு வீழ்ந்து முடித்துவிட்டு, இவர்களுக்கு எப்படி தெரியும் இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று?